எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு இவ்வளோ பேருக்கு முன்னாடி ரெக்கக்னிஷன் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா சாதாரண பிரைம் மெம்பராக தான் வந்தேன். ஸோ ப்ளூ அகான் ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவிஸ்டாட் அச்சீவர் வந்து நான் ரெக்கக்னிஷன் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1000 பேர் முன்னாடி நம்ம சுரேந்தர் சாரோட ட்ரைனிங் செக்ஷன் வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு லீடர்ஸ் வந்து ஸ்டேஜ் ஏறும்போதும் ஒவ்வொரு லெவல் கம்ப்ளீட் பண்ணவங்களை வந்து பார்க்கும்போதும் அப்படி ஒரு சந்தோஷம். நம்ம இது மாதிரி எப்போ ஏறுவோம், இவ்வளோ பேர் நம்மளுக்கு எப்போ கை தட்டுவாங்க அப்படின்றது எனக்கு ஒரு கனவாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து அது ரொம்ப எப்படியும் நிறைவேறும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னோடய பேர் வந்து சகுந்தலா, நான் திருப்பூர்லேருந்து தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய கை குழந்தைய வச்சுட்டு 2.5 வயசு பையனை வச்சுட்டு தான் நான் வீட்டிலே டெய்லரிங் பண்ணிவிட்டு வந்து இந்த ஆக்சஸ் இந்தியா பிஸ்னஸை ஒரு 1 இயராக ட்ராவல் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு லெவலாக தான். ஸோ லீடரை வந்து நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு படிக்கட்டாக ஓகேங்களா. ஸோ இப்படி நம்ம எப்படி பார்த்திங்கன்னா வந்து 1வதுலேருந்து 2வது, 2வதுலேருந்து 3வது அந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டாக நம்ம ஏறணும்னு நினைக்கிறோமோ ஸோ அதை சொல்லித்தர்றதுக்கு 1/1 சொல்லித்தர்றதுக்கு இங்கே நம்ம லீடர்ஸ் வந்து நம்ம கூடவே இருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கணும். குவிக்ஸ்டாட் அச்சீவர் பண்ணுன்னு சொல்கிறாங்களா, ஃபஸ்ட்டு நம்ம முடிவு பண்ணணும். இந்த வாரம் நான் 2400 ரூபா சம்பாதிக்கணும், நான் இந்த லெவல் முடிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து முடிவு பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்படி நினச்சா மட்டும்தான், நம்ம நினச்சா மட்டும்தான், நம்ம லீடர் என்ன தான் சொன்னாலும் நம்ம அதை இறங்கி நினச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும் இல்லைங்களா. ஸோ எவ்வளோ பேர் வேணாலும் நம்மளை மோட்டிவேட் பண்ணலாம், ஆனால் நம்ம நினைக்கணும், நம்ம நினச்சா தான் அது நடக்கும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னை ரியா மேம் வந்து தான் வந்து என்னை அந்த 1000 பீப்புள் எஜுகேஷன் ட்ரைனிங் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போதைக்கு நான் நினச்சேன், ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய 3வது ட்ரைனிங் செக்ஷன். ஃபஸ்ட்டு லெவல் நான் குவிக்ஸ்டாட் அச்சீவராக வந்திருந்தேன், செகண்ட் லெவல் கோர் லீடராக வந்திருந்தேன். ஸோ 3வது லெவலாக வந்து திருச்சியில் வந்து நடந்ததில் டிஎல்லாம் வந்து ப்ரொமோட் ஆயிருந்தேன். இங்கே 3rd இங்கே அது நடக்கக்கூடிய சென்னை மீட்டிங்கில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து வந்திருக்கேன் அப்படின்னா. ஸோ அதுக்கு முழுக்க 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 காரணம் நான் கிடையாது. ஸோ நான் நினச்சிருந்தாலும் என்னை வந்து அந்த கரெக்டான பாதையில் வந்து வடிநடுக்கி கொண்டு போனவங்க என்னோடய லீடர் தான். ஸோ லயன் செல்வா சாருக்கும் ரியா மேம்க்கும் என்னோடய மனமார்ந்த அவங்களுக்கு நன்றியே சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜீரோவில் தான் இருந்தேன். போன மாதம் வரையும் பார்த்திங்கன்னா என்னோடய இன்கம் வந்து 0 தான். ஸோ அந்தளவுக்கு நான் 0 இருந்தேன். ஏன்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா குவிக்ஸ்டாட் அச்சீவருக்கு வந்து ஒரு டீம் வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கோர் லீடருக்கு ஒரு டீம் வரும். ஸோ டிஎலுக்கு ஒரு கோர் ஒரு டீம் வரும். ஸோ ஒவ்வொரு டீமுமே நம்ம கூட நிற்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஓகேங்களா. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா 3வது டைமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமில் போய் 4வது டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமோட வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கான நபர்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணணும், நம்மளுக்கான நபர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ அவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ண தயாராக இருக்காங்களான்றத புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப் ஸ்டைலோட ஃபஸ்ட்டு மிங்கிள் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவங்கள என்ன மாதிரி சூழ்நிலை தான், ஏன்னா நம்மள மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட இறங்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள் வருதோ அதுதான் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த இடத்துல அவங்க எதுக்காக இந்த ஆக்சஸ் இந்தியா பண்ணணுன்றத அவங்களுக்கு கூட இறங்கி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒர்க் அவுட் பண்ண வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லாவண்யா அப்படின்ற ஒரு சிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு சின்ன தீப்பொறி ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க குவிக்ஸ்டாட் அச்சீவர் முடித்தாங்க. ஸோ அடுத்தடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லாவண்யா அப்படின்ற ஒரே ஒரு சின்ன தீப்பொறி தான் எனக்கு இந்த 2 வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கடைசிய 4 வாரத்தோட இன்கம் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய், 5 வாரத்தோட இன்கம் 80,000 ரூபாய். ஸோ அந்த அவங்களுக்கு கீழே எடுத்து வந்து ஒரு பெரிய டீம் தான் என்னை இந்த லெவல் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஸோ ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஸோ நம்ம ஒரு லெவல் முடிக்கணுமா, நம்ம இறங்கணும் ஓகேங்களா. ஸோ ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா என்னோட லீடர் வந்து சொன்ன விஷயம், நீ முடிவு பண்ணிட்டியா அப்போ நீ தான் இறங்கணும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தையோட படிப்பு ப்ளஸ் வந்து நான் வீட்டுக்காரு வந்து தனியாக தான் இருக்காரு, சமைக்கலாம் தெரியாது. ஸோ நான் அவரை விட்டுட்டு போயிட்டு அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 11 நாள் பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ அந்த 11 நாளோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 1 வாரம் 31,800 ரூபாய் ஓகேங்களா. ஸோ என்னோட அண்ணா நெட்ஒர்க் பண்ணியிருக்காரு, என்னோட சின்னண்ணாவும் வந்து எம்ப்ளாயி தான், யாருமே வாங்காத ஒரே வார கமிஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய். அவங்க வந்து ஒரு 2 மாதம் வேலை செஞ்சால் தான் அந்த இன்கம்.
ஸோ அந்த ஒரே வாரத்தில் இவ்வளோ பெரிய கமிஷன் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கும் போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி தான் எனக்கு கிடைச்சிருக்க அதே வாய்ப்பு தான் உங்கள் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து சௌமியா சிஸ்டர் சொன்ன மாதிரி வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் இருக்குங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் தான், ஏன் இதை பண்ணுறது உனக்கு தேவையா, சாப்பிட்டு நீ சும்மா இருக்கலாம்ல சும்மா தூங்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவைகள் அப்படின்றது நம்மளுக்கு தான் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ காசுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு உனக்கு காசு அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா. நம்ம கேட்குறத வாங்கி தருவாங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோமா அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கானா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நம்ம இதில் ட்ராவல் பண்ணலாம் ஜெயிக்கலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களாலேயும் ஜெயிக்க முடியும். ஸோ எல்லா நபர்களுக்கும் கிடைச்ச ஒரே வாய்ப்பு தான் ஆக்சஸ் இந்தியா. எல்லாருமே அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அப்ளை சொல்கிறத கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நபர்களும் அடுத்தடுத்த லெவல் சூப்பராக போக முடியும். ஸோ விஷயம் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நான் என்னோடய அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அக்டோபரில் வந்து வரக்கூடிய பிரசிடென்ட் டைமண்ட் டேரக்டர் கண்டிப்பாக முடிப்பேன். ஸோ எங்களோடய கிராண்ட் அப்ளை ஸோ ரியா மேமே கண்டிப்பாக ஸ்டேஜ் ஏற்றுவேன் அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். Thank you so much ma'am. So thank you all the executive directors. Thank you so much.